பல நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது கடைசி காலம் தானா, கர்த்தர் சொன்னதா, நிறைய பேர் இல்லைங்கிறாங்களே, என்ன அடையாளம் அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் வேற யாருமே கிடையாது. ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து யோவேல் புஸ்தகம் வரைக்கும் நம்முடைய காலகட்டத்துக்கு உரிய, குறிப்பாக இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி 50-70 வருஷ காலத்துக்கு உரியதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரிசை கிரமமாக இருக்கிறதை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொரோனா பீரியடில் அப்போது ஊழியங்கள்லாம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து வசனத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அதை பார்க்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமாக, ஓசியாவிலிருந்து அப்படியே வரிசையாக யோவேல் வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியமாக கொடுத்துருக்கிறார். அதை பற்றி மட்டும்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த வசனம், கடைசி காலம் எப்போ, நம்முடைய காலத்தில் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3:5 வசனத்தை வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த கடைசி நாட்களில் அப்படின்றது பார்த்தீங்களா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2 எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்போவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 2 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார். ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காலத்துக்குரிய கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன, இப்போ நம்ம காலத்துக்குரியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓசியா 3:5 சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு. அதாவது எப்போது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றாங்களோ அதுதான் கடைசி நாளுக்கான மிக முக்கியமான அடையாளமாக வேதம் சொல்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. இவங்க எல்லாம் திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு வர்றதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது முதல்ல இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்துக்கு வந்தது மோசே தலைமையில். அப்போ வரும்போது நம்ம யாரும் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உள்ளவங்க அதை பார்த்துருப்பாங்க. அப்படியே அவங்க புறப்பட்டு ஒரு நாள் ராத்திரி முடியும் போது அப்படியே ஒரு தேசமாக புறப்பட்டு அவங்க போனாங்க. ரெண்டாவது, செருபாபேல் தலைமையில் பாபிலோன்லேருந்து அவங்க புறப்பட்டு வந்தாங்க ஆலயம் கட்டுறதுக்கு. அதையும் நம்ம பார்க்கல, அன்னைக்குள்ள ஜனங்க பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் செருபாபேல் வந்து மூளைக்கல்ல எடுத்துக்கிட்டு வர்றதை எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க. மூணாவது முறை அவங்க திரும்பி வரணும். அப்படி வரும்போது வேதம் சொல்லுது ஓசியா 3:5 அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். அவங்க வருகிறதை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருதல். எங்கேருந்து வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், உக்ரைன்லேருந்து திரும்பி வராங்க. இதான் லாஸ்ட்டு ஃப்ளைட்டு. உக்ரைன்லேருந்து அவங்க வரக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்க வந்த கடைசி ஃப்ளைட். அதுக்கப்புறம் உக்ரைன்லேருந்து இஸ்ரவேல் ஜனங்க வரல, இதான் லாஸ்ட்டாக அவங்க வரக்கூடியது. வேதம் சொன்னபடி இது முதல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது 1948 முதல்ல அவங்க ஒரு நாடாக ஃபார்ம் ஆனது. ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் தேசத்தில் ஃபார்ம் ஆனது. மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன்னார்ல, ஆபிரகாம கானானுக்கு கொண்டு வருவேன்னார். யாக்கோபா சொன்னார்ல, மீண்டும் இந்த தேசத்துக்கு நான் திரும்பி கொண்டு வருவேன். யாக்கோப்னா இஸ்ரவேல், இஸ்ரவேலை கொண்டு வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி ஓசியாவில் மீண்டும் கடைசி நாட்களில் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க வரதை நேராக பார்க்காம இருந்திருக்கலாம், ஒரு வீடியோவாக இப்போ நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1948 2021 வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க உக்ரைன்லேருந்து வந்ததான மிக முக்கியமான காரியம். ஏன் உக்ரைன்லன்னு சொல்கிறேன்னா, அவங்க வந்த பிறகு தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. யுக்ரைனில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அங்கே ஆரம்பித்து இப்போது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கியாச்சு. முடிய போகிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். பல தேசங்கள்லேருந்து ஏசாயா 43:5 ஆண்டவர் சொல்கிறார்ல, கிழக்கை பார்த்து கொடி என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் நான் சொல்லுவேன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் வந்து இப்போ துல்லியமாக நிறைவேற தொடங்கிவிட்டது. நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். பல நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது கடைசி காலம் தானா, கர்த்தர் சொன்னதா, நிறைய பேர் இல்லைங்கிறாங்களே, என்ன அடையாளம் அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா,
மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது கடைசி காலம்தான் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுனாலே, கடைசி காலமானு சந்தேகம் வந்தாலே உங்களுக்கு ஒன்று மனசில் வரணும், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1900 வருஷமாக இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு தேசம், இல்லாத ஒரு மொழி மீண்டும் உருவாகியிருக்கு. நீங்கள் நம்ம இவங்களோட ஒரு 70 வருஷமாக வாழ்ந்துட்டோம் பூமியில், இந்த இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு கேட்டுட்டோம், அதனால் அது சாதாரணமாகிருச்சு நமக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எசேக்கியேல் 37:1-2 ஆண்டவர் சொல்வார், எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூட்டிகிட்டு போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை விட்டுட்டு சொல்வார், இவைகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பார். அடுத்து சொல்வார், இவர்கள் உயிரடைந்து சேனையாக நின்றார்கள்னு. அந்த தீர்க்க தரிசனம் கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சு. 1900 வருஷமாக அடையாளங்களை துறைத்து உலர்ந்த எலும்புகளைப் போல மாறி எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 2000 வருஷமாக நமக்கு தெரியாது, ஏன்னா நம்மளே இல்லை, நம்மளே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷமாக தான் இருக்கிறோம். இப்போ அவங்க திரும்பி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இதுவே எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். இந்த மாதிரி ஒரு இனம் இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை உலகத்தில். பாபிலோன் அழிஞ்சு போச்சு, தண்ணியில் மூழ்கிடுச்சு, தீரு காணாமல் போச்சு, முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, நினிவே இல்லை. பைபிளில் உள்ள ஏத்தியர் எமோரியர் எத்தனையோ கணங்கள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் ஒரு இனம், ஒரு தேசம், ஒரு மொழி திரும்பி அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்குது, சேனையாக எழும்பி நிற்குது. இது 100% கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். நாம் கடைசி காலத்தின் முடிவிலே காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அப்படியே துல்லியமாக தீர்க்க நிறைவேறிடுச்சு. இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாருங்கள், அழிஞ்சு போன இனத்தை திருப்பி கொண்டு நிறுத்த முடியுமா? அதே ஸ்தானத்தில், அதே தேசத்தில், அதே தலைநகரத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமானா? அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். அப்போது உங்களுக்கு இந்த சந்தேகம் வரவே கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒருவேளை வருக முந்துதோ மரணம் முந்துதோ எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சந்தேகம் மட்டும் உங்களுக்கு அவிசுவாசம் மட்டும் வந்துடவே கூடாது. இது கடைசி காலமானு, இது கடைசி காலம்தான், கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு அதில் ஆண்டவர் நிறைய காரியங்களை ஓசியாவிலிருந்து சொல்லிக்கிட்டே வரார். இப்போ அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக முக்கியமானது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள். இப்போ 100% நிறைவேறி விட்டது.